ஒவ்வொருடைய மனநிலையும் ஏன் பாதிக்கப்படுது அப்படின்னா நம்ம யாரையாவது ஒரு மனதளவில் பாதிக்கப்படுத்தணும்னு சொன்னால் அதை நம்மளையே பாதிக்கும் எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஒரு ஒரு பிச்சைக்காரர் வந்துட்டு வர்றாரு வந்துட்டு நம்மகிட்ட பணம் கேட்குறாரு இல்லை யாரோ வந்து யாசகம் கேட்குறாங்க பணம் கேட்குறாங்க நம்ம அவங்களுக்கு கொடுக்கல கொடுக்கல அப்படிங்கிற எண்ணம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு சும்மா விடாது அவர் கேட்டார் கொடுக்க முடியலையே இல்லைன்னு நம்ம சொல்லி தாட்டி விட்ருவோம் அப்போ என்னென்னா அந்த ஒரு வகையில் அவர் நம்மளை மனசை வந்துட்டு தாக்கத்தை ஏற்படுத்திட்டார் இப்போ அதே போல் என்ன அப்படின்னா நம்ம யார்ட்டையாவது ஒரு விஷயத்தை கேட்குறோம் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு கேட்குறோம் அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போது அப்பா இருக்காரு குழந்தைங்க இருக்குது இல்லை ஒய்ஃப் இருக்காங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட்க்கு ஏதோ ஒரு வேலை வேணும் ஏதாவது வேலை செஞ்சு கொடுக்கணுன்னா ஒய்ஃபிட்ட கேட்குறாங்க கேட்கும் போது என்னென்ன அப்படின்னா அவனால் செஞ்சு கொடுக்க முடியலன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சங்கட்டமான நிலை ஏற்படும் பொதுவே யார்கிட்டையும் எந்த ஒரு நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் நம்மளே செஞ்சுக்கணும் அப்போ என்ன அப்படின்னா இப்போ நம்ம கேட்கும்போது ஆகும்னா அவருக்கு அந்த வகையில் நம்ம புன் மனசை வந்துட்டு இது பண்ணிடுறோம் அவங்க செஞ்சு கொடுக்க முடியலன்னு சொல்லிடுறாங்க நம்மளே சொல்லுவோம் நான் ஏதாவது நான் கேட்க நீங்கள் செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போ இருந்தேன்னா யார்டையும் எந்த ஒரு நிலையும் நம்ம யாரையும் நம்பி இல்லாமல் இயற்கை நம்பி இரவை நம்பி இருந்தோம்னு சொன்னால் பெஸ்ட்டாக இருக்கும் இது வந்துட்டு ஒரு இது அதே போல் நம்ம மனநிலை எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நிலை இருக்கும் அதாவது ஒரு மரியாதை அப்படி எல்லாருமே எதிர்பார்ப்போம் அந்த மரியாதை அப்படிங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா இயல்பான குணம் அதுதான் இயற்கையோடைய இதுவும் இயற்கையும் ஓரளவுக்கு கௌரவமாக தான் இருக்கும் அதாவது மரியாதையாக கண்ணியமாக தான் இருக்கும் நம்மள கண்ணியமாக இருக்க தான் விருப்பப்படுறோம் யார் வந்துட்டு இது கண்ணியம் இல்லாமல் தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற நிலைக்கு போகிறாங்களோ இல்லை தன்னுடைய மரியாதையை குறைச்சிக்கிறாங்களோ மனநிலை பாதிக்கப்படும் இப்போ ஒரு பக்கம் வேலைக்கு போகிறோம் போகும்போது என்ன நம்ம மரியாதை குறைஞ்சினா நமக்கு என்ன மனநிலை பாதிக்கும் அதாவது மரியாதை அப்படிங்கிறது வந்துட்டு பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது அதாவது ஒரு கண்ணியமான நிலை ஒரு நல்ல நிறைவான நிலையில் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் இப்போ எப்போ இந்த மரியாதை குறைவு ஏற்படுதோ மனநிலை பாதிக்கும் அதே போல் மற்றவர்கள்ட்ட நம்ம எப்படி பண்ணுறோமோ எப்போ மரியாதையில மற்றவங்கள நம்ம நடந்திருக்கோமோ அவருடைய மனநிலையும் பாதிக்கப்படும் எப்போ அவருடைய மனநிலை பாதிக்கப்படுதோ நம்மளுடைய மனநலையும் பாதிக்கும் ஏன் அப்படின்னா ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் போகும்போது வந்துட்டு பேசஞ்சர் ஓடி வராங்க கண்டக்டர் என்ன பண்ணுறாரு டைம் ஆச்சுன்னு சொல்லி விசில் அடிச்சு வண்டி கிளம்பி போயிடுறாரு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு யோசனை வரும் இடா அவங்கள விட்டுட்டு போயிட்டோமே அப்படிங்க பேசுறது நான் என்ன பண்ணுறது டைம் ஆச்சு எனக்கு இவ்வளோ லேட்டாக வந்து நான் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் புலம்பிட்டே இருப்பார் ஏன் புலம்புறாருனா அவர் விட்டு வந்துட்டாருங்கிற அந்த துக்கம் அவர் மனசில் இருக்குது அதனால் எல்லாத்தையும் அதை அதை சொல்லி சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மனநிலையை வந்துட்டு தீர்த்துக்கிறார் அந்த துக்கத்தை வந்துட்டு அதாவது துக்கத்தை வெளியே சொல்கிறாரு அதன் மூலியமாக ஒரு சாந்தமான நிலையை ஏற்படும் நினச்சி சொல்லிகிட்டே இருப்பார் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம மனநிலை மற்றவங்களை பாதிக்கும் போது அது நம்மளையும் பாதிக்கும் இப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம கவலைப்படுறோம் அதே சமயம் மற்றையும் கவலைப்படுத்திடுறோம் நம்ம துக்கப்படுறோம் அதே சமயம் மற்றவங்களையும் துக்கப்படுத்திடும் நம்ம பயப்படுறோம் மற்றவங்களையும் பயப்படுத்திடுறோம் நம்ம எரிச்சல் ஆகிறோம் மற்றவங்களையும் எரிச்சல் படுத்துகிறோம் நம்ம கோபப்படுறோம் மற்றவங்களையும் கோபப்படுத்துகிறோம் அதே போல் நம்மளும் மட்டும் சந்தோஷப்படுறோம் மற்றவங்களையும் சந்தோஷப்பட வச்சிட்றோம் அதாவது ரெண்டு பேத்தை பற்றி பேசுகிறோம் பேசும்போது இவருக்கு அவருக்கு என்னன்னா இவரை பற்றி பேசுகிறோம் அவருக்கு சந்தோஷமாக இருக்கும் அவரை பற்றி பேசினா இவருக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்போ என்னென்னா இதை அவர் கேட்டார்னா அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார் அவர் மனநிலை பாதிக்கப்படும் அதே போல் பெரு நம்மளும் பெருமையாக இருக்கிறோம் மற்றவங்கள வந்துட்டு பெருமைப்படுத்த வைக்கிறோம் அதே போல் நம்மளும் பொறாமை போடுறோம் மற்றவங்களும் பொறாமப்பட வைக்கிறோம் நம்மளும் அவசரப்படுறோம் மற்றவங்களை அவசரப்படுத்த வைக்கிறோம் அப்போ இதுதான் நம்முடைய மனநிலைக்கு வந்துட்டு பாதிப்பு ஏற்படுது இந்த மாதிரி நிலைகள்லாம் என்ன ஆகும்னா மனசை வந்துட்டு பதற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது கவலையாக இருந்தாலும் சரி துக்கம் பயம் கோபம் பெருமை பொறாமை சந்தோஷம் அவசரம் இந்த மாதிரி நிலைகள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மனசை வந்துட்டு பதற்றமான நிலைக்கு கொண்டு போகும் மனசு வந்து ஒரு நிம்மதியான நிலைமைக்கு அது பதற்றமான நிலை இப்போ இந்த மனது பதற்றப்படுதோ அவசரப்படுதோ என்ன ஆகும்னா மனசு வந்து சஞ்சலப்படும் அவசரங்கிற மனநிலை என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நம்ம மனநிலையை ரொம்ப ரொம்ப பாதிக்கும் நிம்மதிங்கிற மனநிலை அமைதி மனநிலை எப்பயுமே மனநிலை பாதிக்காது அப்போ நம்ம மனநிலை பாதிப்பு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அவசரம் தான் அதாவது அவசர காரணம் என்ன அப்படின்னா பயம் அந்த ஒரு நிலை அடைய முடியாமல் ஒரு பயம் பயத்துக்கு என்னன்னு கேட்டால் துக்கம் ஏதோ ஒரு காலத்தில் இப்படி நடந்துருச்சு அதே மாதிரி இப்போ நடந்துருமோ அப்படிங்கிற நடந்துருமோ ஒரு துக்கம் துக்கத்துக்கு காரணம் கவலை கவலை காரணம் என்ன அப்படின்னா நாளை வாழ்க்கை என்ன ஆகுமோ இப்படி நடக்குமோ என்ன பண்ணுவோங்கிற கவலை கவலை காரணம் என்ன அப்படின்னா நான் தான் எல்லாமே பண்ணுறேங்கிற அந்த ஒரு பெருமை சந்தோஷம் அந்த பெரு அந்த பெருமையிலேருந்து என்ன சந்தோஷங்கிற மனநிலை ஏற்படும் அதே போல் வந்துட்டு என்ன ஆகும்னா நமக்கு வந்துட்டு பொறாமையும் ஏற்படும் அப்போ இதை வந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம அவசரம் இந்த மாதிரி நிலைகளாக விட்டுட்டு நிம்மதியாக இருந்தோம்னு சொன்னால் மனசு வந்து அமைதியாக இருக்கும் மனசு பாதிக்கப்படுறது காரணம் என்னென்னு சொன்னால் முக்கியமாக நம்மளுடைய அவசரமும் அதே போல் வந்துட்டு என்னென்னா நம்முடைய பயம் அதே அவசரம் ஆத்திரம் வேகமாக பண்ணணுங்கிற அந்த எண்ணங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஒரு தவறை நிகழ்த்த வச்சிடும் மற்றவங்கள சிரமத்துக்கு உள்ளாக்கிடும் இப்போ நம்ம இந்த மனநிலையை மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ம இந்த மனநிலைக்கு பேஸாக இருக்கிறது கவலை துக்கம் பயம் இதுலேருந்து என்ன ஆகுன்னா எரிச்சல் வரும் அதே மாதிரி வந்துட்டு கோபம் வரும் அதே போல் வந்துட்டு மற்றவங்கள சந்தோஷப்பட வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மற்றவங்கள கேலி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களாக உருவாகும் அப்போ இதை நம்ம எல்லாரும் வெளியே வரணும் அப்படின்னா நம்ம மனநிலை ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும் அதே சமயம் மற்றவோடய மனநிலை பாதிக்கக்கூடாது இப்போ நம்ம நல்லா இருக்கோம் மற்றவங்களை பாதிக்கப்படுறதோ அதுவும் திரும்ப நமக்கு தான் வரப்போகுது இப்போ மனநிலை பாதிப்பு காரணம் யாருன்னா நம்ம தான் நம்ம அதே சமயம் வந்துட்டு மற்றவங்களை பாதிக்கப்படுற காரணமும் நம்மளாக தான் இருக்கிறோம் இப்போ நமக்கு யாராவது பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி நமக்கு ஏதாவது இப்படி பண்ணியிருக்கோம் அதோடைய பிரதிபலிப்பு நமக்கு வருதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் பொறுமையாக இருந்து நிம்மதிங்கிற மனநிலைக்கு வந்துட்டுன்னு சொன்னால் நம்ம மனநிலை வந்துட்டு பாதிக்காது